த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இருக்க 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளாக குறைக்க போறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. எந்தெந்த வங்கிகளை எந்தெந்த வங்கிகளோட இணைக்க போறாங்க, இது எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்குங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு வந்துட்டு இருக்கு. இந்த பொருளாதாரத்தின் மந்தநிலை காரணமா நிறைய தொழில்துறைகள் தங்களோட கவலைகளையும் தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மக்களோட பொருட்கள் வாங்கும் திறன் கூட வெகுவாக குறைஞ்சு வந்திருக்கு. மேலும் வங்கிகளுக்கான இந்த வார கடன்களால வங்கிகள் பெரும் ஒரு நெருக்கடியை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்திய நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது பொதுத்துறை வங்கிகள் தான். ஆனா சமீப காலமா இந்தியாவோட இந்த பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே அவங்க கொடுத்த கடன்கள் எல்லாத்தையும் வார கடன்களா மாத்திருக்காங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டா, நாட்டோட மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 2018 ஆண்டோட இறுதி காலாண்டுல 2,416 கோடி ரூபாய் வார கடனால நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. முதலீட்டாளர்கள் எல்லாருமே வங்கிகள்ல வாங்கின கடன்களுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. வங்கிகளும் அந்த முதலீட்டாளர்களுக்கு கடன் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாவே குறைச்சு வந்திருக்கிறாங்க. இதனால அந்த முதலீட்டாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே இருக்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துற வகையில நிறைய அறிவிப்புகளை அரசாங்கம் அறிவிச்சாங்க. ஆனா அதுல எந்த ஒரு மாற்றமும் வந்த மாதிரி தெரியல. அதன் ஒரு பகுதியா தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளோட தலைவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்தியாளர்களை சந்திச்சு இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்போட முக்கியமான சாராம்சமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளா குறைச்சிருக்கிறது தான். முதலாவதா பஞ்சாப் தேசிய வங்கி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் போன்ற வங்கிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து 18,00,000 கோடி மதிப்புல இந்தியாவோட 2வது வங்கியா இதை மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த வங்கிகள்ல பஞ்சாப் தேசிய வங்கி முதன்மை வங்கியா இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. 2வதா கனரா மற்றும் சிண்டிகேட் பேங்க் தான் ஒன்றிணைச்சிருக்காங்க. இந்த இணைக்கப்பட்ட வங்கிகள் 15,00,000 கோடி மதிப்புல இந்தியாவின் பெரிய 5வது பொதுத்துறை வங்கியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 வங்கிகள்ல கனரா வங்கி முதன்மை வகிக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. 3வதா யூனியன், ஆந்திரா மற்றும் கார்பரேஷன் வங்கிகள் ஒன்றிணைக்கப்பட்டு 14,61,00,000 கோடி ரூபாயில இந்தியாவின் 5வது பெரிய பொதுத்துறை வங்கியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 வங்கிகள்ல யூனியன் வங்கி முதன்மை வகிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 4வதா அலகாபாத் மற்றும் இந்தியன் வங்கிகளை ஒன்றிணைச்சு 8,08,00,000 கோடி மதிப்புல இந்தியாவின் 7வது பெரிய பொதுத்துறை வங்கியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 வங்கிகள்ல இந்தியன் வங்கி முதன்மை வங்கியா இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளா குறைக்கும் இந்த வங்கி இணைப்பு அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் எல்லாருமே போராட்டம் செய்ய போறதா அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் பொதுச் செயலாளர் சிஎச் வெங்கடாசலம் வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பா வங்கி ஊழியர்கள் சங்கம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு மெகா வங்கிகளோ இல்ல மெகா இணைப்புகளோ எல்லாம் தேவையில்லை. இந்த நாட்டுல லட்சக்கணக்கான கிராம மக்கள் வங்கி வசதிகளோட சேவையே இல்லாம இருக்கிறாங்க. வங்கி இணைப்பு அறிவிப்பை உடனே அவங்க வாபஸ் பெறணும். அப்படி அவங்க திரும்ப பெறாவிட்டால் இந்த போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார மந்த நிலைங்கிறது இந்த ஆண்டு ஏற்பட்டது இல்ல திடீர்னு ஏற்பட்டதோல கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த பொருளாதார மந்த நிலை படிப்படியா வந்துட்டேதான் இருந்திருக்கு. பொதுவா சொல்லணும்னா, பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி போன்ற அறிவிப்புகளை அவசர அவசரமா அமல் செய்யப்பட்டதுனாலதான் இந்த பொருளாதார மந்த நிலையே இப்ப இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த பொருளாதார மந்த நிலையை சரி செய்யறதுக்காக அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இதனால எந்த ஒரு சரியான தீர்வும் கிடைச்ச மாதிரி தெரியல. அதனால ஏற்படுற பிரச்சனைகள், அதனால ஏற்படுற மந்த நிலையின அதிகரிச்சு நன்றி, வணக்கம்.